ஒரு நாளைக்கு ஒரு லைக் பண்ணா 50 ரூபாய், 3 லைக் பண்ணா 150 ரூபாய். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான், உங்களுடைய பேமெண்ட் இம்மிடியேட்டா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். என்ன ப்ரோ உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உண்மை தான். அதுக்கான ப்ரூஃபை நான் உங்கள்கிட்ட ஷோ பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு நாளைக்கு 3 லைக் இன்னும் 500 லைக் கூட பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு வந்து என்ன ஜாப்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு பின்னாடி நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஸ்கேமும் இருக்கு. அதை பத்தி டீடைலா நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக். நான் சுந்தர், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்கேமர்ஸ் உங்களை வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு ஃபாரின் அன்னோன் நம்பர்ல இருந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பர் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றது கூட நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கும். ஒரு கம்பெனி நேம் சொல்லி உங்கள்ட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு, இந்த மாதிரி எங்கள்ட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருக்கு, நாங்க கொடுக்குற டாஸ்க நீங்க கம்ப்ளீட் பண்ண பண்ண உங்களுக்கு இன்ஸ்டன்டா பேமெண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா இதுக்கு நீங்க எந்த ஒரு பேமெண்டும் இனிஷியலா பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சரி, நாமளும் பண்ணிதான் பார்ப்போமே, எந்த ஒரு பேமெண்ட்டுமே இல்லையே அப்படின்னு உள்ள போனா அவங்க கொடுக்குற டாஸ்க் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோஸ்க்கு லைக் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான டாஸ்க்காக தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு அவங்க கொடுக்குற ரெஸ்டாரண்ட்ல போய் ரேட்டிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நாங்க வந்து டிஜிட்டல் மீடியா சாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்சர், அதனால வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றதுனால நம்மளும் வந்து அதை கொஞ்சம் நம்பிடுவோம். டாஸ்க் ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு, பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு நாமளும் அவங்க சொல்றத பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாட்ஸ்அப்ல. சோ ஸ்கிரீன்ஷாட் நீங்க சென்ட் பண்ண உடனே நீங்க பண்ண ஒர்க் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த கோட் நம்பர் கூடயே பாத்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் லிங்க்குமே கொடுப்பாங்க. இது வந்து எங்களுடைய ரிசப்ஷனிஸ்ட் நம்பர், அவங்க உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா, டிபியில ஒரு அழகான பொண்ணு போட்டோ வச்சுக்கிட்டு, நாங்க தான் இந்த கம்பெனியுடைய ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இன்ட்ரோ கொடுப்பாங்க. கொடுத்ததோட மட்டும் இல்லாம உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நேம், உங்களுடைய ஊர், உங்களுடைய ஏஜ், ஜெண்டர் எல்லாம் கேட்டுட்டு, ஸோ பேமெண்ட் கிரெடிட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்டா இருக்கும், ஜிபேவா, போன்பேவா, இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு நீங்க எது கன்வீனியன்டா இருக்கோ அதை கொடுத்துப்பீங்க. ஸோ கொடுத்த உடனே வந்து அவங்க உங்களுக்கு இமீடியட்டா 150 ரூபாய் பேமெண்ட் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஐயோ, பேங்க் அக்கௌண்ட் டீடைல் எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க இந்த இடத்துல ஸ்கேம் பண்றதே கிடையாது. அவங்களுடைய டாஸ்கே வேற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு இமீடியட்டா பேமெண்ட் கிரெடிட் ஆன உடனே இன்னொரு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுப்பாங்க. அந்த சேனல்ல உங்களை மாதிரியே நிறைய பேர் டாஸ்க் பண்றவங்க இருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி நாங்க டாஸ்க் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலுக்குள்ள உங்களை என்ட்ராக வைப்பாங்க. ஸோ அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களை மாதிரியே பல பேர் அந்த டாஸ்கை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சேனலுக்குள்ள என்ட்ரானோனா பக்கா ப்ரொஃபஷனலான ஒரு கம்பெனி என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டீட்டெயில்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து பின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைத்துக்கு இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 9:20 AM இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கரெக்டா 9:20 AM எல்லாருமே டாஸ்கை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டாஸ்க் எப்படி இருக்கும்னா, அதே மாதிரி தான் யூடியூப் வீடியோ லைக்கா இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரேட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து அவங்க கொடுக்குற அந்த 3 ரெஸ்டாரண்ட்டுக்கும் மறுபடியும் டெலிகிராம் சேனல்ல போயிட்டு ரேட்டிங் கொடுத்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதுக்குள்ள மத்தவங்க அந்த குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, நாங்க அந்த டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு. சோ நீங்க டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ற நேரத்துல மத்தவங்களுக்கு 90 ரூபாய் பேமெண்ட் கிரெடிட் ஆனதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் பாத்தீங்கன்னா 90 ரூபாய் பேமெண்ட் கிரெடிட் ஆகும். அவங்க எல்லாம் அனுப்புறாங்களே, நம்மளும் அனுப்புவோம்னு கண்டிப்பா நம்மளும் அனுப்புவோம். என்ன ப்ரோ, நம்ம டாஸ்க் பண்ண பண்ண பேமெண்ட் கிரெடிட் ஆகுது, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இங்கதான் அவங்க இனிமே ஒரிஜினல் ஸ்கேமையே ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா இனிமே வர்றதெல்லாம் மெர்ச்சன்ட் டாஸ்க்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் 1000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டாஸ்க நீங்க பண்ணணும் அப்படின்னா அந்த மெர்ச்சன்ட்டுக்கு நீங்க 1000 ரூபீஸ்ல இருந்து 25,000 ரூபீஸ்க்குள்ள ஏதாவது ஒரு ஸ்லாட்டை சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் ஸ்லாட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 1000 ரூபாய் அவங்களுக்கு பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1300 ரூபாய் திருப்பி நாங்க அனுப்புவோம் அந்த டாஸ்க் முடிச்சோன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாஸ்க்குக்கும் நீங்க ஆல்ரெடி பண்ண டாஸ்க்கும் சம்பந்தம், அதாவது வந்து வித்தியாசமே இல்லை, அதே டாஸ்க தான் மறுபடியும் பண்ண போறீங்க. என்ன ரெஸ்டா வேற வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு ரேட்டிங் கொடுக்க போறீங்க. சோ நீங்க 1000 ரூபாய் தானே, பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் உங்களுக்கு அனுப்பிட்டு அந்த டாஸ்கையும் பண்ணிட்டு அந்த குரூப்ல உள்ள மத்தவங்களும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட டாஸ்கை சூஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் டாஸ்கை நான் சூஸ் பண்ணிட்டேன், நான் 3500 ரூபாய் டாஸ்கை சூஸ் பண்ணிருக்கேன், நான் 25,000 ரூபாய் டாஸ்க வந்து பண்ண போறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தோடனே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், என்ன பே பண்ண சொல்றாங்களே, இல்ல வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தனும் டாஸ்க கம்ப்ளீட் பண்ண மாதிரியும் அதுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆன மாதிரியும் அனுப்பிக்கிட்டே இருப்பான். ஸ்கிரீன்ஷாட்ஸ் கண்டினியூஸா அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நம்மளும் என்ன ஒரு 1000 ரூபாய் தானே பே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நீங்க பே பண்ணிட்டு
அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் இமீடியட்டா 1300 ரூபாய் கிரெடிட் ஆகும். ஸோ நமக்கு தான் கிரெடிட் ஆகுதே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இனிமே தான் உங்களை வச்சு செய்ய போறாங்க அப்படின்றதே இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி உங்களை ஆசையை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு பேமெண்ட் போட்டீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் போடுவாங்க. அந்த டாஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இங்க மெயினான மேட்டர் என்னன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பறிக்கிறதுக்கான வழிதான். கிட்டத்தட்ட வந்து நம்ம 1000 ரூபாய் கொடுத்தோம், 1300 ரூபாய் வாங்கிட்டோம். அடுத்த டாஸ்க் பாத்தீங்கன்னா இதோட ஹையா இருக்கும். மினிமமே 3000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு 3900 ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 3000 ரூபாய் பே பண்ணாலும் அதுக்கு 3900 ரூபாய் திரும்பி கொடுத்துருவான். இவன் வந்து எங்க உங்களை கொண்டு போவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 25000 ரூபாய் ஸ்லாட் வரைக்கும் உங்களை கொண்டு போயிட்டு உங்களை 25000 ரூபாய் பே பண்ண வச்சு அதுக்கு வந்து இவ்வளவு தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மத்தவங்க குரூப்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆளுங்க தான். சோ அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது நாம மட்டும்தான். நம்மள மாதிரியே நிறைய பேர் உள்ள இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுதான் நம்மளுடைய முட்டாள்தனம். ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவா வந்து அந்த குரூப்பை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சோ எல்லாரும் டாஸ்க் பண்ற மாதிரியும் அவங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆன மாதிரியும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பேமெண்ட் வந்து நின்றும். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு டாக்ஸ் பே பண்ணாதான் இந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க டாக்ஸுக்கு வந்து எவ்வளவுன்னு கேட்டு அதையும் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ உங்க கூட விளையாண்டவங்க தப்பா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மைனஸ் பண்றோம், இதை மைனஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள்ட்ட பணம் பறிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்கு அதுக்கப்புறம் பணம் கொடுக்கவே மாட்டாங்க. சோ அதுக்காக நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் போலாமா அப்படின்னு நீங்க போனீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் போறது வேஸ்ட் தான். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பணத்தை இழந்துட்டு நியூஸ் சேனல்ல கூட நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருப்போம். இது வந்து நான் ரொம்பவே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ இதை என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இதை டோட்டலாவே அவாய்ட் பண்றதுக்கு அந்த டாஸ்க்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்கல்ல ஃபர்ஸ்ட் அந்த 150 ரூபாய் அந்த டாஸ்கை மட்டும் பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா 150 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ வந்து ஸ்கேமர்டே ஸ்கேம் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஸோ ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க கொடுக்குற வேலையை நீங்க பண்றீங்க, அதுக்காக உங்களுக்கு 150 ரூபாய் கிரெடிட் பண்றாங்க. ஸோ அதுக்காக நீங்க பார்த்த வேலைக்காக உங்களுக்கு 150 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இன்னொன்னு நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி அதாவது வந்து அவங்களுடைய ஸ்கேம் நமக்கு தெரிஞ்சிருச்சு 150 ரூபாய் வாங்கிட்டு நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சாதான் அந்த ஸ்கேமையே அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய பணத்தை இழந்துகிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம், 1 கோடி, 50 லட்சம், 25 லட்சம் நிறைய பேர் இழந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களை யாராவது இந்த ஸ்கேம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா, ஒருவேளை லாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸா கண்டிப்பா இருக்கும். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு, சோ இதுல யாரும் மாட்டிக்க வேண்டாம், அதுக்கான டீடைல் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. அறிவோம் பல.